வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11 வகுப்பு இயல் 2 அமைந்திருக்கக்கூடிய உணர்ச்சி விதிகள் அப்படிங்கிற ஒரு இலக்கண பகுதி. இதில் வந்து இயல் 4 போட்டிருக்கோம். இது வந்து பழைய புத்தக பதிப்பு, திருத்தி அமைக்கப்பட்ட புதிய புத்தகத்தில் இந்த புணர்ச்சி விதி வந்து 2 இயல் இலக்கண பகுதியில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. பொதுவாக புணர்ச்சி அப்படின்னா என்னென்னா, நிலைமொழியின் இறுதியிலும் வருமொழியின் முதலிலும் ஏற்படும் மாற்றங்களை சொல்வது தான் இந்த புணர்ச்சி. மொழியை வந்து பிழையின்றி கையாளவும், பாடலடிகளை பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் பிரித்தறியவும், மொழி ஆளுமையை புரிந்து கொள்ளவும் இந்த புணர்ச்சி விதிகள் நமக்கு பெரிதும் பயன்படுகின்றன அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இந்த புணர்ச்சி விதிகளில் இந்த பாடப்பகுதியில் உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, பண்பு பெயர் புணர்ச்சி இதெல்லாம் பற்றி இதில் சொல்கிறாங்க. முதல்ல பாருங்கள், உயிரீற்று புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சி உடம்படுமை புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாகவும், வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சேராது. இப்போ பாருங்கள், காட்சி அழகு பிரிச்சா எப்படி வரும், காட்சி கூட்டல் அழகு. நிலைமொழியின் இறுதி எழுத்து சி, இச்சு கூட்டல் இ, சியை பிரிச்சோம்னா. அப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து இ இருக்குது, வருமொழியின் முதல் எழுத்து ஆ இருக்குது. அப்போ இந்த மாதிரி நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருக்கின்றது, வருமொழியின் முதல் எழுத்தும் உயிராக இருக்கின்றது. அப்போ இந்த மாதிரி உயிரும் உயிரும் சேருவதற்கு இடையில் ஒரு மெய்யெழுத்து தோன்றும், அந்த மெய்யெழுத்து தான் உடம்படுமை புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், காட்சி அழகு, காட்சி நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்து, தீ நிலைமொழியின் உறுதி இறுதி எழுத்து உயிரெழுத்து, கலை நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்து, மா நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்து, பூ நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்து, சே நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்து. அப்போ இந்த மாதிரி நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக வரும்பொழுது வருமொழியின் முதலும் உயிராக வருகின்றது. அப்போ 2 உயிர்கள் சேருமா அப்படின்னா சேராது. அப்போ 2 உயிர்களை சேர்வதற்கு இடையில் ஒரு மெய்யெழுத்து தோன்றும், அந்த மெய்யெழுத்திற்கு பெயர்தான் உடம்படுமை புணர்ச்சி. அதுதான் இது சொல்கிறாங்க, உடம்படுமை புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஇ ஐவழி எவ்வும், ஏனைய உயிர்வழி வவ்வும், ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படுமை என்றாகும். நன்னூல் நூற்பாயன் 162 இதை வந்து சொல்கிறாங்க. இஇ ஐவழி எவ்வும், நிலைமொழியின் இறுதி எழுத்து இஇ ஐ, இந்த 3 ஏதாவது ஒரு எழுத்தாக இருந்தால் எவ்வும், யா அப்படிங்கிற எழுத்து, அதாவது மெய் எழுத்தோடு சேர்த்து இ அப்படிங்கிற எழுத்து அங்கே தோன்றும். பிற உயிர்கள் இஇ ஐவழி எவ்வும், ஏனைய உயிர்வழி வவ்வும், இந்த உயிர் அல்லாது ஏனைய உயிரெழுத்துகள் வந்தால் வவ்வும் இவ்வு அப்படிங்கிற ஒரு மெய்யெழுத்து தோன்றும். ஏ முன் இவ்விருமையும், இதே நிலைமொழி இறுதியில் ஏ அப்படிங்கிற எழுத்து இருந்துச்சு அப்படின்னா இவ்விருமையும் இயும் வரும், இவ்வும் வரும், ரெண்டுமே வரும் அப்படிங்கிறாங்க. இதான் வந்து இந்த நூற்பாவினுடைய பொருள். இங்கே வாங்க நம்ம சான்றோடு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மொதல் இது காட்சி அழகு, காட்சி கூட்டல் அழகு. காட்சி நிலைமொழியின் இறுதி எழுத்து என்ன, சி. சியை எப்படி பிரிக்கலாம், இச்சு கூட்டல் இ. அப்போ இதனால் வந்து இகர ஈறு அப்படிங்கிறாங்க. அதாவது எந்த எழுத்து முடியுதோ அது வந்து இகர ஈறு அப்படின்னு சொல்லி இயை சேர்த்து இகர ஈறு, ஈனும் முடியுது. அப்போ இங்கே விதியில் என்ன சொல்கிறாங்க, இஇ ஐவழி எவ்வும், இஇ ஐ வந்துச்சுன்னா எவ்வும் இஇ தோன்றும். அப்போ இங்கே என்ன ஆகுது, நடுவில் பாருங்கள் இஇ போட்டிருக்காங்களா, அப்போ காட்சி கூட்டல் இ கூட்டல் அழகு, நடுவில் ஒரு மெய்யெழுத்து வந்துருச்சு. இப்போ மெய்யும் உயிரும் சேருவதற்கு என்ன விதி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்போ இது என்ன பண்ணோம், காட்சி அழகு இஇ ஐவழி எவ்வும் என்னும் விதிப்படி காட்சி கூட்டல் இ கூட்டல் அழகு என்றானது, பின் உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி காட்சி அழகு என்றானது அப்படின்னு நாம் இதற்கு புணர்ச்சி விதி எழுதுன. இதை பாருங்கள், ஏனைய உயிர்கள் எது வருது, கலை அறிவு, கலை அறிவு, கலை லை எப்படி பிரிக்கலாம், இல்லு கூட்டல் ஐ, ஐ வருது. அப்போ ஏனைய உயிர்வழி வவ்வும், ஐ வந்தால் வா வருது.
அப்போ அங்கே என்ன வருது, இல்லை ஐக்கு என்ன சொல்கிறாங்க, இஇ ஐ வழி எவ்வும், அப்போ இங்கே ஈவு போட்டுறாங்க, அப்போ கலை அறிவு அப்படின்னு வந்துடுது. இதே வந்து ஏனைய உயிர்கள் மா விலை பாருங்கள், மா கூட்டல் இலை, மா இம் கூட்டல் ஆ, அப்போ ஆ வரும்போது ஏனைய உயிர்களை வவ்வும், அதனால் இவ்வு போட்டுறாங்க. அப்போ இது வந்து மாவிலை என்றானது. கடைசி இது என்ன சொல்கிறாங்க, ஏ முன் இவ்விருமையும், ஏ அப்படிங்கிற எழுத்து வந்துச்சு அப்படின்னா இயும் வரும் இவ்வும் வரும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், சேவடி சே கூட்டல் அடி, இச்சு கூட்டல் ஏ. அப்போ இது வந்து பார்த்தோன்னா இவ்வு போட்டிருக்காங்க, இதே இயும் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேவடி அப்படின்னு சொல்லலாம், சேயடி அப்படின்னும் சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி இரண்டு உயிரெழுத்துகள் சேருவதற்கான விதி தான் இந்த உடம்படுமை புணர்ச்சி. இஇ ஐவழி எவ்வும், ஏனைய உயிர்வழி வவ்வும், ஏமுன் இவ்விருமையும், உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும் அப்படிங்கிற நன்னூல் விதி. அதுக்கடுத்து குற்றியல் உகர புணர்ச்சி. குற்றியல் உகரம் நிலைமொழியின் இறுதி எழுத்து உகரத்தில் இருக்கும். குசுடு துபுரு அப்படிங்கிற எழுத்துக்களில் முடிஞ்சிருக்கும். அப்போ அந்த குற்றியல் உகரத்திற்கு என்ன விதி அப்படிங்கிறத அடுத்த இதில் சொல்கிறாங்க. குற்றியல் உகர புணர்ச்சி அப்படிங்கிற தலைப்பின் கீழே இங்கே பாருங்கள், மாசற்றார் மாசு கூட்டல் அற்றார், குசுடு துபுரு சூடும் முடியுது. அப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும், அதான் வந்து குற்றியல் உகர தீர்ப்புணர்ச்சிக்கான விதி. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும், அதாவது வருமொழி முதல்ல உயிர்வரின் உயிரெழுத்து வந்தால், வருமொழி முதலில் உயிரெழுத்து வந்தால் உக்குரல் அந்த உகரம் மெய்விட்டு ஓடும், அதன் அருகில் இருக்கக்கூடிய மெய்யெழுத்தை விட்டு விட்டு ஓடிவிடும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும், மாசு இச்சு கூட்டல் ஊ வருது, அப்போ ஊ உகரம் அதான் சொல்கிறாங்க. உயிர்வரின் வருமொழி முதல்ல உயிர் வந்தால் ஆ உயிர் வந்துருச்சு, உக்குரல் தன் அருகில் இருக்கக்கூடிய அந்த மெய்யை விட்டுவிட்டு, அந்த உகரம் ஊ உக்குரல் மெய் விட்டு அந்த மெய்யை விட்டுவிட்டு ஓடிவிடும், அதாவது உகரம் மறைந்து விடும். அப்போ உகரம் மறைஞ்சிருச்சு அப்படின்னா மாசு அற்றார் அப்படிங்கிறது மார்ச் கூட்டல் அற்றார் அப்படின்னு வந்துடும். அப்போ மார்ச் கூட்டல் அற்றார் அப்படின்னா நிலைமொழி இறுதியில் மெய்யெழுத்து இருக்குது, வருமொழி முதல்ல உயிரெழுத்து இருக்குது. இப்போ உயிரும் மெய்யும் சேருவதற்கு என்ன விதி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அந்த விதிப்படி மெய்யும் உயிரும் சேருது, மாசெற்றார் என்று மாறுகின்றது. இப்போ இதே இந்த குற்றியல் உகரத்தில் இட்டு 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 இரு நெடில் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குற்றியல் உகரத்தில் நெடில் எழுத்தோ அல்லது உயிரெழுத்தோ வந்துச்சுன்னா அது எப்படி புணரும் அப்படிங்கிறக்கு அடுத்த விதி சொல்கிறாங்க. நெடிலோடு உயிர் தொடர் குற்றியல் உகரங்களுள் டாரா ஒற்று இரட்டும், டா ரா அப்படிங்கிற ஒற்றெழுத்து இரட்டிக்கும் அப்படின்னு இந்த நன்னூல் விதி 183 சொல்லுது. அதாவது நெடிலோடு உயிர் தொடல், அந்த குற்றியல் உகரத்திற்கு முன்பாக நெடில் எழுத்தோ உயிரெழுத்தோ இருந்து டாரா அப்படிங்கிற ஒற்று இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒற்று இரட்டிக்கும். இப்போ இது பாருங்கள், வீடு கூட்டல் தோட்டம் எப்படி வரும், வீட்டு தோட்டம் அப்படின்னு வருது. இப்போ நிலைமொழி இறுதியில் கடைசி எழுத்து டூ, அதற்கு முன்னாடி எழுத்து வி, ஒரே ஒரு எழுத்து நெடில் எழுத்து, அதான் சொல்கிறான் நெடிலோடு நெடில் எழுத்து வந்துருச்சு. அல்லது உயிர் தொடர் குற்றியலுகரம், அதாவது உயிரெழுத்து. அதுக்கடுத்து பாருங்கள் மூன்றாவது பாருங்கள், முரடு கூட்டல் காலை முரட்டு காலை டூ இட்டு கூட்டல் ஊ, அதற்கு முன்னாடி எழுத்து பாருங்கள் ரா, ராவை எப்படி பிரிக்கலாம், இரு கூட்டல் ஆ, அப்போ ஆங்கிறது உயிரெழுத்து. நெடிலோடு அப்படிங்கிறக்கு உதாரணம் வீட்டு தோட்டம், உயிர் தொடர் அப்படிங்கிறக்கு உதாரணம் முரட்டு காலை. இப்போ இந்த மாதிரி நெடில் எழுத்தோ அல்லது உயிர் தொடர் எழுத்தோ குற்றியல் உகரத்திற்கு முன்பாக இது வந்து அதில் இருக்கக்கூடிய டாரா ஒற்று இரட்டும். அப்போ வீடு கூட்டல் தோட்டம் நெடில் எழுத்து இருக்குது, டூ இட்டு கூட்டல் ஊ அப்படின்னு சொல்கிறோம், அதனால் அந்த இட்டு வந்து என்னாகும் இரட்டிக்கும், அதாவது இரண்டு இட்டு ஒன்று எட்டு புதிதாக தோன்றும் வீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, வீட்டு தோட்டம். அதுக்கடுத்து முரட்டு காலை, முரடு டூ அந்த இட்டு இரட்டிக்குது, அதனால் முரட்டு காலை. இரு பார்த்தோம் அப்படின்னா சோறு கூட்டல் பானை, சோற்று பானை ரூ வருது, நெடில் எழுத்து வருது,
ருவை எப்படி பிரிக்கலாம், இரு கூட்டல் உ, அந்த இரு வந்து மிகுந்து சோற்று பானை என்று ஆகின்றது. அப்போ சோற்று கூட்டல் பானை, வயிற்று கூட்டல் பசி, முரட்டு கூட்டல் காலை, வீட்டு கூட்டல் தோட்டம், இடையில இந்த இத்து இக்கு இப்பு இப்பு இதெல்லாம் வருது. இது வந்து இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தப்பா மிகும் அப்படிங்கிற விதியில் வந்துடும். இப்போ நமக்கு இந்த இடத்த சொல்ல வர்றது அந்த விதியை சொல்ல வரல. இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்ல வராங்க, நெடிலோடு உயிர் தொடர் குற்றியல் உரம், அந்த விதிக்கான பண்பு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒரு சொல் நம்ம பிரித்தோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக இரண்டு மூன்று விதிகள் இருக்கும், ஒவ்வொரு விதிக்கும் ஒவ்வொரு பண்புகள் இருக்கும். நீங்கள் அனைத்து பண்புகளையும் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சொற்கள் வரும்போது அந்தந்த விதிகளை பயன்படுத்தி நாம் அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அந்த சொற்களுக்கு என்னென்ன விதிகள் வருது அப்படிங்கிறத நாம் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், முற்றியல் உர புணர்ச்சி, முற்று மற்றும் உறவழி. முற்றியல் உகர புணர்ச்சிக்கான விதி என்ன அப்படின்னா முற்று மற்றும் உறவழி. குற்றியல் உகரம், முற்றியல் உகரம், குற்றியல் உகரம் பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், குசுடு துபுரு அப்படிங்கிற எழுத்துக்கள்லாம் முடிஞ்சிருக்கணும். ஊ அப்படிங்கிற ஒரு எழுத்து முடியும், குசுடு துபுரு. பிரித்து பார்த்தோம் அப்படின்னா கூ இச்சு கூட்டல் கு இக்கு கூட்டல் உ, சு இச்சு கூட்டல் உ, டூ இட்டு கூட்டல் உ. அப்போ அந்த பிரித்து பார்த்தோன்னா ஊ அப்படிங்கிற ஒரு எழுத்து வரும். முற்றியல் உகர புணர்ச்சி அதே மாதிரி ஊங்குற எழுத்து வரும், ஆனால் குசுடுத்துபுரு அல்லாத வேறொரு எழுத்துக்களில் முடிஞ்சிருக்கும். இப்போ இதில் பாருங்கள், முற்றியல் உகர புணர்ச்சி இதில் என்னான்னு முடிஞ்சிருக்கு, வரவறிந்தான், வரவு கூட்டல் அறிந்தான், உ அப்படின்னு வருது. ஆனால் பிரித்து பார்த்தோன்னா இவ்வு கூட்டல் ஊன்னு வருது. அங்கே பார்த்தோன்னா குசுடுத்துபுரு சொன்னோம், கு சு டு து பு ரு, இந்த ஊ அப்படிங்கிறது அந்த ஆறில் வராத ஒரு எழுத்து. இப்போ இந்த மாதிரி உகரம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து முற்றிய லுகரம். இந்த முற்றிய லுகரத்திற்கான விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முற்றும் அற்றும் ஒரோவழி, நன்னூல் 164வது நூற்பா. முற்றும் மற்றும் ஒரோவழி குற்றிய லுகரத்திற்கான விதி பார்த்தோம் அப்படின்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும், முற்றிய லுகரத்திற்கான விதி பார்த்தோம் அப்படின்னா முற்றும் மற்றும் ஒரோவழி. ஆனால் அந்த விதியோட பண்பு பார்த்தோம்னா ரெண்டுமே ஒன்று தான், அங்கே எப்படி உகரம் மறைஞ்சிச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் உகரம் மறையும், அவ்வளோதான். அந்த பண்புலாம் ஒன்று தான், ஆனால் விதிகள் மட்டும் வருது. நீங்கள் குற்றியல் உகரம் வரும்போது அங்கே வந்து நீங்கள் உயிரொறியின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதியை அங்கே பயன்படுத்தணும். முற்றியல் உகரம்னு வந்துச்சு அப்படின்னா முற்று மற்றும் உறவழி அப்படிங்கிற ஒரு விதியை பயன்படுத்தணும். மற்றபடி அந்த விதிகளுக்கு உண்டான பண்புகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இரண்டுக்குமே ஒன்று தான். அதுக்கடுத்து பாருங்கள், இயல்பீறு விதியீறு புணர்ச்சி. இயல்பீறு விதியீறு அப்படின்னா என்னென்னா, இயல்பீறு அப்படின்னா சும்மா இயல்பாகவே சேர்றது, எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, நிலைமொழியும் வருமொழியும் அப்படியே சேரும், நடுவில் ஏதாவது ஒரு மெய்யெழுத்து புதிதாக தோன்றும், அதான் இயல்பீறு. இப்போ பாருங்கள் அந்த கட்டத்தில் பாருங்கள், பள்ளி தோழன், பள்ளி தோழன் இத்து வந்து தோன்றியிருக்குது, அவ்வளோதான், அதான் இயல்பீறு. இதே விதியீறு அப்படின்னா ஒரு எழுத்து மறைஞ்சு அந்த இடத்துல வேற ஒரு எழுத்து வந்திருக்கும், அந்த மாதிரி வர்றது விதியீறு. பாருங்கள், நிலம் கூட்டல் தலைவர், நிலத்தலைவர் இத்து அப்படிங்கிற எழுத்து புதிதாக தோன்றியிருக்குது, அதே நேரத்தில் இம்முங்கிற எழுத்து மறைஞ்சிருக்கு. அப்போ மாற்றங்களோடு வந்திருக்கக்கூடிய மாற்றம் எதுவுமே இல்லாமல் புதிதாக ஒரு எழுத்து வருவது இயல்பீறு, மாற்றத்தோடு ஒரு எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்து வருவது விதியீறு, இதான் வந்து இயல்பீறு விதியீறு புணர்ச்சி. இதில் என்னென்ன விதி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தோன்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் அப்படிங்கிற ஒரு விதி நம்ம ஏற்கனவே ஒரு இதில் நம்ம சொன்னோம், இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் அப்படின்னு. இப்போ அந்த விதி தான் இங்கே சொல்கிறாங்க, காசா தாப்பா இக்கு இச்சு இத்து இப்பு இந்த எழுத்துகள் மிகுந்து வரும். திரைப்படம், திரை கூட்டல் படம், பா படம் வருமொழி முதல்ல பா இருக்குது, அதற்கான இணை எழுத்து அதற்கான எழுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்பு. அப்போ வந்து இப்பு வந்து மிகுது, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தப்பா அங்கே என்ன எழுத்து இருக்கோ அதனுடைய மெய்யெழுத்து மிகுந்து வரும் அப்படிங்கிறதான் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் அப்படிங்கிற ஒரு விதி. மரக்களம், மரம் கூட்டல் களம், மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்போவும், மவ்வீறு ஒற்று நிலைமொழி இரு இருக்கக்கூடிய மா அப்படிங்கிற எழுத்து, அதான் மவ்வீறு மகர ஈறு இம் அப்படிங்கிறது அழிந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா, அந்த காசா தாப்பா இத்து இச்சு இக்கு இப்போ இந்த எழுத்து மிகுந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து இந்த புணர்ச்சி விதியில் சொல்கிறாங்க. அடுத்தது
பூப்பெயர் புணர்ச்சி. பூப்பெயர் புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழி இருக்கக்கூடிய சொற்கள் பூ அப்படின்னு இருக்கும், அந்த பூ தொடர்பான சொற்களாக எழுத்துக்களாக இருக்கும், அதான் வந்து பூப்பெயர் புணர்ச்சி. பாருங்க, பூக்கொடி, பூங்கொடி, பூஞ்சோலை, பூத்தொட்டி, பூப்பந்து. அப்போ பூன்னு வந்தாவே இந்த புணர்ச்சியை தான் நாம் பயன்படுத்தணும். அதற்கான விதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பூப்பெயர் இன மென்மை தோன்றும், பூப்பெயர் முன்பு இன மென்மையும், அதனுடைய இன எழுத்துகள் மெல்லின எழுத்துகள் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூக்கொடி, அப்போ காக்கு இன எழுத்து பார்த்தோன்னா இக்கு இங்கு, அப்போ பூக்கொடி, பூக்கூட்டல் கொடி, பூக்கொடி அப்படின்னு வரும், பூங்கொடின்னு வரும். அதே மாதிரி பூக்கூட்டல் சோலை, சாக்கு இன எழுத்து இச்சு இஞ்சு, அப்போ பூச்சோலைன்னு வரும், பூஞ்சோலைன்னு வரும். பூக்கூட்டல் தொட்டி, தா, தாக்கு இன எழுத்து இத்து, தாக்கு இன எழுத்து இந்து. அப்போ மெல்லினத்தும் தோன்றும், இன எழுத்தும் தோன்றும். அப்போ மெல்லினம் இன எழுத்து, பூத்தொட்டி, பூந்தொட்டி அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் பூக்கூட்டல் பந்து, பூப்பந்து. பாக்கு இன எழுத்து, மெல்லின எழுத்து பார்த்தோம்னா இப்பு இம்மு, அப்போ பூப்பந்து, பூம்பந்து இந்த மாதிரி வரும். இதான் வந்து பூப்பெயர் புணர்ச்சி அப்படிங்கிறது. மெய்யீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சிங்கிறது நம்ம ஆரம்பத்திலே நம்ம சொன்னோம், நிலைமொழி இறுதியில் மெய்யெழுத்தும் வருமொழி முதல்ல உயிரெழுத்தும் இருந்துச்சுன்னா சேர்றதுக்கு இந்த மெய்யீற்று புணர்ச்சி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற ஒரு விதி. இந்த விதி ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி. பெரும்பாலான புணர்ச்சி விதிகளில் வந்து பார்த்தோம்னா கடைசி விதி இதாக தான் இருக்கும். நிறைய சொற்களில் பார்த்தோம்னா புணர்ச்சி விதி நம்ம பார்க்கும்போது கடைசி விதி, ஏன்னா கடைசியில் மெய்யையும் உயிரையும் சேர்ப்பதாக தான் இருக்கும். அதற்கான விதிகள் பார்த்தோம் அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற ஒரு விதியாக தான் இருக்கும். அடுத்தது தனிக்குறில் முன் ஒற்று விதி. தனிக்குறில், தனியாக ஒரே ஒரு குறில் வந்திருக்கு, அது பக்கத்தில் ஒரு ஒற்று எழுத்து வந்திருக்கு, அதற்கான விதி என்ன அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. இது பாருங்கள், கல் கூட்டல் அதர் கல் இல்லு, அதற்கு முன்னாடி ஒரே ஒரு குறில், அதான் தனிக்குறில் முன், தனிக்குறில் எழுத்து முன்பு. ஒற்று உயிர் வரின், வருமொழி முதல்ல உயிர் வரின். இரட்டும், தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். தனியாக இருக்கக்கூடிய ஒரு குறில் ஒற்று முன்பாக வருமொழி முதல்ல உயிர் எழுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த ஒற்று எழுத்து இரட்டிக்கும், அதாவது இன்னொரு ஒற்று எழுத்து அந்த இடத்துல தோன்றும் அப்படிங்கிறாங்க. கல் கூட்டல் அதர், இன்னொரு ஒற்று எழுத்து தோன்றியிருது. அப்போ அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி கல்லதர் அப்படின்னு வந்துடுது அப்படிங்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மகர ஈற்று புணர்ச்சி. மகர ஈறு அப்படிங்கிறது பார்த்தோன்னா நிலைமொழி இறுதியில் இம் அப்படிங்கிற ஒரு எழுத்து வரும், மகரத்தை கடைசியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு எழுத்து, அதான் வந்து மகர ஈறு. பாடம் கூட்டல் வேலை, காலம் கூட்டல் கடந்தான், பழம் கூட்டல் தோல். அப்போ இந்த மாதிரி இம் அப்படிங்கிற எழுத்து கடைசியாக வந்துச்சு அப்படின்னா அது மகர ஈறு அப்படிங்கிறது. இந்த மகர ஈறுக்கான புணர்ச்சி பார்த்தோன்னா மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும். மூன்று நிலைகளில் இந்த மகர ஈற்று புணர்ச்சி வரும் அப்படிங்கிறாங்க. முத இது மவ்வீறு ஒற்றழிந்து, மவ்வீறு அழிந்திரும், மகரம் அழிஞ்சிரும், பாடம் கூட்டல் வேலை பாட வேலை அவ்வளோதான். அதுக்கடுத்து இரண்டு பார்த்தோன்னா உயிரீறு ஒப்பவும், காலம் கூட்டல் கடந்தான், உயிரீறு அதற்கான இணை எழுத்து வந்துடும். உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும். காலம் கூட்டல் கடந்தான், காலம் கடந்தான் இன மெல்லெழுத்து தோன்றியது. பழம் கூட்டல் தோல், பழத்தோல் வல்லினம் மிக்கு புணர்ந்தது. அப்போ இந்த மாதிரி வருவது மவ்வீறு மகர ஈற்று புணர்ச்சி. மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும். இது மகர ஈற்று புணர்ச்சி. அதுக்கடுத்து பாருங்கள் பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் புணர்ச்சி வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து 10ஆம் வகுப்பில் இந்த பண்பு பெயர் புணர்ச்சியை வந்து நம்ம பார்த்துருப்போம். மறுபடியும் 11ஆம் வகுப்பில் இந்த பண்பு பெயர் புணர்ச்சி கொடுத்துருக்காங்க. பண்பு பெயர் புணர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பண்பு பெயர் சொற்கள் பெரும்பாலும் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கின்றது புணர்ச்சி விதிகளில். இதற்கான விதி பாருங்கள் நன்னூல் 136. ஈறு போதல் இடை உகரம் ஈயாதல், ஆதி நீடல் அடி அகரம் ஐயாதல், தன்னொற்று இரட்டல் முன்னின்ற மெய்த்திரிதல் இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பே. அப்போ பண்பு பெயர் புணர்ச்சி போதல் மொத்தம் 8 சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா 1 ஈறு போதல்,
ரெண்டு இடையுகரம் ஈயாதல், மூணு ஆதிநீடல், நாலு அடியகரம் ஐயாதல், அஞ்சு தன்னொற்று இரட்டல், ஆறு முன்னின்ற மெய்த்திரிதல், ஏழு இனமிகள், எட்டு இணையவும் பண்பிற்கு இயல்பே. அப்போ பண்பு பெயர் புணர்ச்சி பார்த்தோன்னா மொத்தம் எட்டு சொல்கிறாங்க. இந்த எட்டு புணர்ச்சிகளில் தான் வந்து பண்பு பெயர் புணர்ச்சி பெரும்பாலும் கலந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து இதில் வந்து அந்த புணர்ச்சி விதிக்கான தன்மை என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் ஒவ்வொன்றுக்கும். நம்ம நேரம் கருதி நமக்கு நேரம் அதிகமாக இல்லை, அதனால் வந்து அந்த விதிக்கான தன்மை என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து ரத்தன சுருக்கமாக சொல்லிடுறேன், நீங்கள் பார்த்துக்கங்க. முதல் விதி பார்த்தோன்னா ஈறுபோதல். ஈறுபோதல் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மை விகுதி கெடுவது. பொதுவாக பண்பு பெயர் புணர்ச்சி பண்பு தொகை அப்படின்னா பிரித்தா மை விகுதி வர்றது தான் பண்பு தொகை. அப்போ அந்த மை விகுதி மறைதல், அதற்கான விதி தான் ஈறுபோதல். பெருமை கூட்டல் வலி பெருவலி மை விகுதி கெற்றுது. அப்போ இதான் வந்து ஈறுபோதல் அப்படிங்கிற ஒரு விதியினுடைய பண்பு. அதற்கடுத்து பார்த்தோம்னா இடை உகரம் ஈயாதல், இடையில் இருக்கக்கூடிய உகரம் இகரமாக மாறும், அதான் இடை உகரம் ஈயாதல் அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், பெரியன் பெருமை கூட்டல் அன் மை விகுதி கெற்றுது, பெரு கூட்டல் அன். இந்த பெரு அப்படிங்கிறதுல ரூ இரு கூட்டல் ஊ இடையில் இருக்கக்கூடிய உகரம், இந்த இரு கூட்டல் ஊவில் இருக்கக்கூடிய உகரம் மறைஞ்சு அதுக்கு பதிலாக இகரமாக மாறும். அப்போ இரு கூட்டல் ஊ அப்படிங்கிறது இரு கூட்டல் ஈயாக மாறிடும். அப்போ இரு கூட்டல் ஈ அப்படின்னா என்னென்னா ரீ. அடுத்த வரியில் பாருங்கள் பெரின்னு போட்டாங்க. அப்போ இடை உகரம் ஈயாதல், அதாவது இடையில் இருக்கக்கூடிய உகரம் இகரமாக மாறுதல், அதான் வந்து இந்த விதியினுடைய பண்பு. அதுக்கடுத்து மூன்றாவது விதி ஆதி நீடல். ஆதி அந்தமும் ஆதியும், முதல் எழுத்து ஆதினா முதல், ஆதி பகவன். அப்போ இந்த ஆதி அப்படிங்கிறது தொடக்கம் முதல் அப்படிங்கிற பொருளில் வரும். ஆதி நீடல் அந்த முதல் எழுத்து நீடல் நீண்டு ஒழிப்பது, அதாவது குறில் எழுத்தாக இருக்கும். அந்த குறில் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா நெடிலாக மாறி ஒழிக்கும், அதான் வந்து ஆதி நீடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், முது மூதூர் முதுமை கூட்டல் ஊர்னு பிரிக்கிறோம். மை விகுதி கெட்டுறது முது கூட்டல் ஊர்னு வந்துடுது. அந்த முது அப்படிங்கிறது முதல் எழுத்து மூ குறிலாக இருக்குது. அப்போ அந்த குறில் நெடிலாக மாறணும், மூ வந்து மூ அப்படின்னு மாறணும். அப்போ அந்த குறில் நெடிலாக மாறுவதற்கான விதி தான் ஆதி நீடல். முதல் இருக்கக்கூடிய எழுத்து குறில் நெடிலாக மாறும், அதான் வந்து ஆதி நீடல். அதுக்கடுத்து நான்காவது விதி பார்த்தோன்னா அடி அகரம் ஐயாதல். நிலைமொழியின் முதல் எழுத்தில் இருக்கக்கூடிய அகர எழுத்து ஐகாரமாக மாறும், அதாவது ஆ அப்படிங்கிற எழுத்து ஐ அப்படின்னு மாறும். இது பாருங்கள், பைந்தமிழ் பசுமை கூட்டல் தமிழ்னு வந்துடுது. ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு பசு கூட்டல் தமிழ் இருக்குது. பாவை எப்படி பிரிக்கலாம், இப்பு கூட்டல் ஆ, அதான் சொல்கிறாங்க இப்பு கூட்டல் ஆ. இங்கே வந்து ஆ அப்படிங்கிறது என்னவாக மாறும், ஐயாக மாறும். அப்போ இப்பு கூட்டல் ஆ அப்படிங்கிறது இப்பு கூட்டல் ஐன்னு மாறிடும். அப்போ இப்பு கூட்டல் ஐன்னு மாறிச்சுன்னா பை, அப்போ பைசு தமிழ். அதுக்கப்புறம் மற்ற விதியில் படி பைந்தமிழ் அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த அடியகரம் ஐயாதல் அப்படிங்கிற புணர்ச்சியினும் விதியினுடைய பண்பு என்ன அப்படின்னா நிலைமொழியின் முதலில் இருக்கக்கூடிய ஆ அப்படிங்கிற எழுத்து ஐ அப்படிங்கிற எழுத்தாக மாறும், அதான் வந்து அடியகரம் ஐயாதல். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தன்னொற்று இரட்டல். தன்னொற்று இரட்டல், தன்னுடைய ஒற்றெழுத்து என்னாகும், இரட்டிக்கும், அதான் தன்னொற்று இரட்டல். நெடு கூட்டல் இலை, நெட்டிலை நெடுமை கூட்டல் இலைன்னு வந்துடுது. மை விகுதி கெட்டு நெடு கூட்டல் இலைன்னு வந்துடுது. நெடு தன்னொற்று இங்கே வந்து டூ இட்டு கூட்டல் ஊ. அப்போ இட்டு அப்படிங்கிற எழுத்து இரட்டிக்கும், அதான் தன்னொற்று இரட்டல். அப்போ இட்டு அப்படிங்கிற எழுத்து இரட்டிக்கனால இன்னொரு இட்டு தோன்றும், நெட்டு கூட்டல் இலை அப்படின்னு மாறிடுது. அதுக்கப்புறம் முன்னின்ற மெய் திரிதல். முன்னின்ற மெய் திரிதல், முன்னாடி இருக்கக்கூடிய மெய் எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறும். பாருங்கள், செம்மை கூட்டல் தமிழ் ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டுறது செம்கூட்டல் தமிழ் அப்படின்னு வந்துடுது. இந்த இம் அப்படிங்கிறது இந்தாக மாறும், முன்னின்ற மெய் திரிதல் செம்கூட்டல் தமிழ் அப்படிங்கிறது செந்தமிழ் அப்படின்னு மாறும். ஒரு மெய்யெழுத்து இன்னொரு மெய்யெழுத்தாக மாறுவது முன்னின்ற மெய் திரிதல். இது ஆறாவது விதி. ஏழாவது விதி இனமிகள். இனமிகள் அப்படிங்கிறது புதிதாக ஒரு மெய்யெழுத்து தோன்றும். கருமை கூட்டல் கடல் மை விகுதி கெட்டுறது கரு கூட்டல் கடல்னு இருக்குது.
இங்கே புதிதாக ஒரு மெய்யெழுத்து இங்கு அப்படின்னு தோன்றி கருங்கடல் அப்படின்னு மாறிடுது. அப்போ முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படிங்கிற விதியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெய்யெழுத்து இன்னொரு மெய்யெழுத்தாக மாறும். இனமிகள் அப்படிங்கிற விதியில் பார்த்தோம்னா புதிதாக ஒரு மெய்யெழுத்து தோன்றும், இதான் வந்து இனமிகள். கடைசி விதி பார்த்தோம்னா இணையவும் பண்பிற்கு இயல்பே, அதான் இணையவும் அப்படின்னா இதற்கு மேலே சொன்ன விதிகள் எதுவுமே பொருந்தி வரல, இடையில ஏதாவது ஒரு எழுத்து இருக்குது அப்போ அந்த எழுத்து வந்து மறையணும். அப்போ அந்த சூழ்நிலையில் நம்ம இந்த விதியை பயன்படுத்தலாம், இணையவும் பண்பிற்கு இயல்பே அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், பசுமை குட்டல் தலையில் ஈறுபோதல், பைசு தமிழ் அடியகரம் ஐயாதல் விதிப்படி. இப்போ சூ அப்படிங்கிற விதி வந்து அந்த எழுத்து கெடுணும், அப்போ அதற்கான விதி என்ன, மேல் சொன்ன விதிகள் எதுவுமே வராது. அப்போ அங்கே என்ன பண்ணலாம், இணையவும் பண்பிற்கு இயல்பே, இணையும் போது அது மறைந்து விடுவது அதனுடைய இயல்பு அப்படின்னு போட்டு பை அப்படிங்கிற பைசு குட்டல் தமிழ் பைந்தளிர் அப்படின்னு மாற்றிடலாம். இப்போ இந்த மாதிரி மேற் சொன்ன விதிகள் எதுவுமே அடங்கலை அப்படின்னா நம்ம இணையவும் பண்பிற்கு இயல்பே அப்படிங்கிற விதியை பயன்படுத்தி அந்த எழுத்துக்களை நம்ம நீக்கி புணர்ச்சி விதியை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து பண்பு பெயர் புணர்ச்சி, இந்த மாதிரி எட்டு விதிகள் சொல்கிறாங்க பண்பு பெயர் புணர்ச்சியில். ஈறுபோதல், மை விகுதி கெடுதல் தான் ஈறுபோதல். இடை உகரம் ஈயாதல், நடுவில் இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய உகர எழுத்து இகரமாக மாறும். ஆதி நீடல், முதல் எழுத்து குறிலாக இருக்கும் அது நெடிலாக மாறும். அடியகரம் ஐயாதல், நிலைமொழியின் முதல் எழுத்தில் இருக்கக்கூடிய அகரம் ஐயாக மாறும். தன்னொற்று இரட்டல், ஒரு மெய்யெழுத்து இன்னொரு மெய்யெழுத்தை சேர்த்து வரும், அதான் தன்னொற்று இரட்டல். முன்னின்ற மெய் திரிதல், புதிதாக ஒரு மெய்யெழுத்து தோன்றும். இனமிகள், முன்னின்ற மெய் திரிதல் புதிதாக ஒரு மெய்யெழுத்து தோன்றும், அதுக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு மெய்யெழுத்து மறைஞ்சிடும், ஒரு மெய்யெழுத்து இன்னொரு மெய்யெழுத்தாக மாறும், அதான் முன்னின்ற மெய்த்திரிதல். இனமிகள் அப்படிங்கிறது தான் புதிதாக ஒரு மெய்யெழுத்து தோன்றும். இணையவும் பண்பிற்கு இயல்பே, இணையும் பொழுது ஏதாவது எழுத்துகள் தடையாக இருந்துச்சுன்னா அந்த எழுத்துக்களை நீக்குவதற்கு இந்த இணையவும் பண்பிற்கு இயல்பே அப்படிங்கிற ஒரு விதி பயன்படும். ஆக இதான் வந்து இந்த புணர்ச்சி இலக்கணம் அப்படிங்கிற பகுதியில் நமக்கு இந்த இயல் இரண்டில் சொல்லியிருக்காங்க. உடம்படு மெய் புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, குற்றியல் உர புணர்ச்சி, முற்றியல் உர புணர்ச்சி, மகர ஈற்று புணர்ச்சி, பூ பெயர் புணர்ச்சி, பண்பு பெயர் புணர்ச்சி, இதெல்லாம் தான் இந்த பாடப்பகுதியில் சொல்கிறாங்க.